இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு நன்றியாக திருப்பலி ஆற்றி நம்முடைய மகிமை மிகு வணக்கத்தையும் நம்முடைய நன்றியையும் செலுத்துவதற்காக இங்கே கூடி வந்திருக்கின்றோம். அன்னை அவர்களுடைய அருட்கரம் நம்மை வழிநடத்தியதை நாம் நினைப்போம். ஆண்டவர் ஆசீர் பெறுவதற்கு இந்த திருப்பலியினுடைய அருளை பெறுவதற்கு நம்மையே நம் தகுதியாகும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்போம். மேலும் இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், தமியான் ஆண்மலைப்பாற்றிக்காகவும் பாலமோகன் புளோரா நன்றியறிதலாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஐலின் லோரி குடும்பம் நன்றியறிதலாகவும், உபால்டுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியறிதலாகவும், ஆசுக்கு நல்ல வரன் வேண்டியும், பெனிட்டோ கெனிஸ்டா குடும்பம் நன்றியறிதலாகவும், கிங்ஸ் ஜோ நன்கு படிக்கவும், கிங்ஸ் 12 வகுப்பு பொது தேர்விலே நல்ல மதிப்பெண் எடுக்கவும், சூசை பவுல் லியோன் குடும்பம் நன்றியாகவும், ஹீம் சுனில் குடும்பத்தின் சமாதானத்திற்காகவும், குழந்தை ராயனுடைய உடல்நலத்திற்காகவும், லுட்விக் நன்றாக படிக்கவும் இறையாசிர் வேண்டியும், ராஜாவுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், எஸ்ரோம் பிரீடா குடும்பம் நன்றியறிதலாகவும், இவான் அக்னேஷ் நன்கு படிக்கவும், அஸ்வின் ரோஸ் குடும்பம் நன்றியறிதலாகவும், அஸ்வினுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியறிதலாகவும், மற்றும் தியோன்ஷிகா உடல்நலத்திற்காகவும், பாபு ராதிகா குழந்தை வரன் கிடைக்க வேண்டியும், லூர்து மரி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், அருள்சாமி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், விமலாராணி சுகப்பிரசவம் வேண்டியும், மற்றும் ஆரோக்கிய அந்துவான் ராணி கோர்ட்டில் நல்ல தீர்ப்பு வேண்டியும், அந்துவான் ராகுல் குடும்பம் நன்றியறிதலாகவும், திருநீத் ஆரோக்கியதாஸ் லலிதா மேரி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், திருநீத் அமலோற்பவமரி உடல்நலம் வேண்டியும், ஹெவியர்ஸ் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், பிரான்சிஸ்கன் கிளாரிஸ் சபையின் மறித்த அனைத்து ஆன்மாக்கள் நன்றியறிதலாகவும், குளூனி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய அருண் சகோதரிகள் ஆசிரியைகள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்காகவும், பள்ளியின் வளர்ச்சிக்காகவும், சுத்திகரமேரி குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், பார்வதி நோயிலிருந்து குணமடைய வேண்டியும், சிவராஜன் ஜான்சிக்கு இயேசுவும் மாதாவும் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருள் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் திருவாளர் ஜான் பீட்டர் அவருடைய உணவகம் தி புசி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவு தினமாகி இன்றைக்கு நன்றியாகவும், அன்னையினுடைய அருள் பெறவும், தொழில் வளர்ச்சி பெறவும், மேலும் இன்றைய தினம் மாலை நம்முடைய திருத்தலத்திலே நடைபெற இருக்கின்ற பாத யாத்திரையும் மற்றும் பாத யாத்திரை திருப்பலியும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அன்னையினுடைய ஆசீர்வாதால் அருளினால் எந்த ஒரு இடைஞ்சலும் மக்களுக்கு இல்லாமல் மிக சிறப்பாக நடைபெற அன்னைக்கு மகிமையாக அமைய இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சு மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. Thank you.
எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, மடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீ விரும்புகின்ற என்றும் கன்னிகையான மகிமை மிக்க எங்கள் அன்னை மரியாவின் வேண்டுதலா நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ்ந்திட செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அறிவாலை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 3 இறை சொற்றொடர்கள் 12-21 வரை. ஆண்டவர் கூறுவது, வேச்சினத்தார் அனைவரும் கிழந்தெழட்டும், கிழந்தெழுந்து யோசபாத்து பள்ளத்தாக்கிற்கு வந்து சேரட்டும். ஏனெனில் சுற்றுப்புறத்து வேச்சினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு வழங்க நான் அங்கே அமர்ந்திருப்பேன். அறிவாலை எடுத்து அருங்கள், பயிர் முற்றிவிட்டது. திராட்சை பழங்களை மிதித்து புழியுங்கள், ஏனெனில் ஆலை நிரம்பி தொட்டிகள் பொங்கி வழிகின்றன. அவர்கள் செய்த கொடுமை மிக பெரிது. திரள் திரளாய் மக்கட்கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் திரண்டிருக்கிறது. ஏனெனில் ஆண்டவரின் நாள் அப்பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது. கதிரவனும் நிலவும் இருள் அடைகின்றன, விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன. சியோனிலிருந்து ஆண்டவர் கர்ச்சனை செய்கின்றார், எருசலேமிலிருந்து அவர் முழங்குகின்றார். விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன, ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம், இஸ்ரேலருக்கு அரணும் அவரே. நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்றும், நான் என் திருமலையாகி சியோனில் குடியிருக்கிறேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். எருசலேம் தூயதாயிருக்கும், அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள். அந்நாளில் மலைகள் இனிய புது ரசத்தை பொழியும், குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும், யூதாவின் நுரடுகளிலெல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும், அது சித்திமில் உள்ள ஓடைகளில் பாய்ந்தோடும். எகிப்து பால் நிலமாகும், ஏதோம் பாழடைந்து பாலை நிலமாகும். ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள், அவர்களின் நாட்டிலேயே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்கள். யூதாவோ என்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாயிருக்கும், எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள். சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழிவாங்கவே செய்வேன், குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன். ஆண்டவராகிய நான் சியோனில் குடியிருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளர்களை ஆண்டவரில் களி கூறுங்கள், நேர்மையாளர்களை ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூறுவனாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையில் அடித்தளம். பல்லவி. ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது ஆட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளோத்திற்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களை ஆண்டவரில் களி கூறுங்கள், அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள். பல்லவி. Hallelujah.
அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அன்னை மரியாவை ஆண்டவர் நமக்கு எந்த வகையிலே அடையாளப்படுத்துகிறார் என்பதை பற்றி சற்று சிந்திப்போம். மக்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? உம்மை கருத்தாங்கி பெற்றெடுத்தவர், உம்மை பாலூட்டி வளர்த்தவர், உமக்கு இந்த உலகிலே வளர்ச்சியை கொடுத்தவர் என்று இந்த உலக உறவோடு அன்னை மரியாவை இணைத்து ஆண்டவரின் தாய் என்று ஒரு பெண்மணி சொல்கின்றார். அடுத்த வருகின்ற பகுதியிலே பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய தாயை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள். என்னை கருதாங்கி பாலூட்டி பெற்று வளர்த்ததனால் அல்ல, மாறாக இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடித்து வாழ்ந்தவர்தான் என்னுடைய தாய் என்று அறிமுகப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்து ஆளாக்கிய மகனோடு அன்னை மரியா கொண்டிருக்கின்ற அந்த உறவு இரத்த உறவு, இந்த உலக சார்ந்த உறவு, இந்த உடலோடு இணைந்த ஒரு உறவு, பிரிக்க முடியாத ஒரு பந்த உறவு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், எப்பொழுதுமே கடவுள் ஆண்டவர் இயேசு இறை உறவை மையப்படுத்துகிறவராக இருக்கின்றார். எனவே தான் இறைவனை மையப்படுத்தி அவருடைய வார்த்தையை அன்னை மரியா வாழ்ந்து காட்டியதால் இந்த ஒரு உறவை மேன்மையாக மகிமையாக காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, இதற்கு மூன்று நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். முதலிலே பாருங்கள், ஆண்டவர் இயேசு 12 வயதிலே எருசலேம் தேவாலயத்திலேயே தங்கிவிடுகின்றார். தன்னுடைய தாய் தந்தையர்கள் இவர் கூட்டத்தினரோடு உறவினரோடு இருப்பார் என்று 3 நாட்கள் கழித்த பிறகுதான் இயேசு தங்களோடு இல்லை என்பதை உணர்ந்து மீண்டுமாக தேடி அலைந்து எருசலேமுக்கு வந்து ஆலயத்திலே அவரை காண்கின்றார்கள். அப்பொழுது அன்னை மரியா கேட்கின்றார், மகனே ஏன் இப்படி செய்து விட்டாய்? நானும் உன் தந்தையும் உன்னை எங்கையெல்லாம் தேடுகின்றோமே என்று கேட்டதற்கு ஆண்டவர் இயேசு என்ன சொல்வார்? ஏன் என்னை தேடினீர்கள், ஏன் என்னை தேடினீர்கள்? காரணம் என்ன? என்னை பெற்று வளர்த்த நீங்கள் ஆளாக்கியதனால் என்னை தேடுகிறீர்கள். ஏன் என்னை தேடுகிறீர்கள்? நான் எங்கேயும் தொலைந்து விடவில்லை, நான் என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். என் தந்தை என்று சொல்கின்றார் அன்னை மரியா. உன் தந்தை என்று சூசையப்பரை மையப்படுத்தி அங்கே சொன்ன வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் தந்தை என்று சூசை, அதைவிட என்னுடைய இறை தந்தை இருக்கின்றாரே, அவருடைய வேலையை நான் செய்ய வேண்டும் என்று அந்த மனித உலக இந்த இரத்த உறவை காட்டிலும் கடவுளின் மேல் கொண்டிருந்த அந்த இறை உறவை ஆண்டவர் இயேசு மையப்படுத்துகின்றார். இரண்டாவது நிகழ்வுதான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி, இறை வார்த்தையை கேட்டு. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை கருத்தாங்கி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். கருத்தாங்கி என்று சொன்னால் தன்னுடைய இதயத்திலே, தன்னுடைய உதரத்திலே
ஆண்டவர் இயேசுவை சுமந்தவராக இருக்கின்றார். அதற்கு முன்பாக இதோ உமது அடிமை என்று சொல்லி குழந்தை இயேசுவை தாங்குவதற்கு முன்பாக இறை வார்த்தையை தன்னுடைய இதயத்திலேயும் உதரத்திலேயும் அவர் சுமந்தார். அந்த இதயத்திலே இறை வார்த்தையை ஆம் என்று ஏற்றதனால்தான் அவருடைய உதரத்திலே வார்த்தையானவர் வடிவு எடுத்து மனு உடல் எடுத்து கருவாக அங்கே உருவாகின்றார். எனவே இங்கே இறை உறவு என்பதுதான் மிக முக்கியம், அடிப்படை. ஆம் என்ற அந்த இறை உறவின் அடிப்படையில் தான் இந்த இரத்த உறவு கரு தாங்குதல் என்பது ஏற்படுகிறது. எனவே இங்கே இறை உறவு என்பது மையப்படுகிறது. மூன்றாவதாக பாருங்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய கல்வாரி காட்சியிலே அன்னை மரியா சிலுவையின் அடியிலே நிற்கின்றார். அப்பொழுது என்ன சொல்கின்றார், அம்மா இதோ உன் மகன். யோவானை பார்த்து சொல்கிறார், இதோ உன் தாய் என்று சொல்லி அங்கே முழுமையாக புதியதொரு சமுதாயத்தை உருவாக்குகின்றார். நீ என்னை பெற்றதனால் தாய், ஆனால் இன்றிலிருந்து இந்த இறை திருவுளத்தினால் இந்த மீட்பின் நிறைவினால் இந்த இரத்தம் சிந்தி உடன் இருந்து நீ எனக்கு இந்த மீட்பின் துணையாக இருந்ததனால் இன்றிலிருந்து இந்த மனுக்குலம் முழுமைக்கும் நீ தாய். ஆக இந்த இரத்த உடல் உலக பிரமாண உறவை விட இந்த உலகம் அனைத்திற்கும் நீ தாயாக இருக்கின்றார். இது இறை திருவுளம், இறை உறவு என்பதை அங்கே உணர்த்துகின்றார். ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா என்றும் என்றென்றைக்கும் அன்னையாகவே இருப்பார். காரணம், இந்த மனுக்குலம் இருக்கின்ற வரைக்கும், இந்த உலகம் உய்கின்ற வரைக்கும், இந்த உலகத்திலே மக்கள் இருக்கின்ற வரைக்கும் அந்த அன்னை என்றும் என்றென்றைக்கும் தாயாக அன்னையாக இருப்பார். காரணம் என்ன, அந்த இறை உறவின் அடிப்படையிலே, இறை திருவுளத்தின் அடிப்படையிலே அவர் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் அன்னையாக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்கின்ற இந்த உலக பிரகாரமான உறவு என்பதை விட இறை திருவுளத்தின் அடிப்படையிலே ஏற்படுகின்ற இறை உறவு என்பது ஆழமானது, அடிப்படையானது. அதைத்தான் அன்னை மரியா தொடக்க முதல் கடைசி வரைக்கும் கொண்டிருந்தார், வாழ்ந்தார், நமக்கு முன் உதாரணமாக காட்டுகின்றார். இன்றைக்கு நற்கருணையை வாங்குகின்ற வேளையிலே நாமும் அன்னை மரியாவை போன்று ஆண்டவர் இயேசுவை நம்முடைய உதரத்திலே தாங்குகின்றோம், இதயத்திலே ஏந்துகின்றோம், நம்முடைய உடலோடு உயிரோடு ஒன்றாக கலந்து வாழ்கின்ற பேற்றை பெறுகின்றோம். எனவே இந்த இறை உறவு என்பதுதான் மிக முக்கியமே ஒழிய வேறு எதுவும் அல்ல. நாம் திருமுழுக்கிலே பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று இறை பிள்ளைகளாக மாறினோமே ஒழிய அந்த இறை உறவுதான் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவை போன்று நாமும் இந்த இறை உறவை உணர்வோம், இந்த இறை உறவை நாம் நினைவுபடுத்தி வாழ்வோம், இந்த இறை உறவினுடைய அருளிலே தொடர்ந்து வாழ அன்னையின் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். ஆமென்.
சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாம் அல்ல, இறைவனாக தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். பேரிரக்கமுள்ள இறைவா, மனிதரானவும் ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பா மரியாளும் மீது உண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவுளமானீர். அதேபும் திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு உகந்ததாய் ஆக்குவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எப்பொழுதும் கன்னியானதோ யமரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை ஏத்தி போற்றுவதோ, மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவின் இடலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லாத ஒளியான எங்கள் ஆண்டவரேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே, ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர்.
ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியார் புனிதமாக்கியருள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவிலே அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணும். கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி வருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். சுவாசத்தின் மறை பொருள் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய விண்ணேற்றத்தையும் உயிர்ப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி அறிந்தருடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானேர் இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியா, அவருடைய அன்பு கணவராகிய புனித யோசேப்பு, உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உத உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கம் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகிலே பயணம் செய்கின்ற முது திருச்சபை உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள், தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து நேயர்கள் மற்றும் அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சுதந்திரக்கூடிய மக்களை தயவாய் மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும்
உமக்கு உகந்தவராய் விலகு விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசிலே தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே கற்றுத்தந்தவார் இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செபிப்போமாக. யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு ஆண்டவரின் வருகையையோ மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோ. உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவம் போகும், இறை மறுக்கின்ற செம்மையே.
இதோ நம்ம ஆண்டவரே, இந்த உலக இரத்த உறவுகளை அல்ல இறை உறவை மையப்படுத்தியவர். இதன் அடிப்படையில் அன்னை மரியாவை தன்னுடைய தாயை, தன்னை பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்த அந்த தாயை இறை உறவின் அடிப்படையிலே நம் அனைவருக்கும் அன்னையாக கொடுத்தவர். இவருடைய அற்புதமான இந்த திருவிருந்திற்கு நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருப்பதால் நாம் பெயர் பெற்றோர். Thank you.
வில்லியனூர் லூர்து அன்னையை நோக்கிய ஜபம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்தும் இடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரிலே நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்திலே கருணை புரிந்தருளும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி எருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உமை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனவருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டிலே நீர் பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்ததாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டு அகலாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழ்ந்திடச் செய்தருளும். தாய் தந்தைகளுக்கு தக்க ஞானத்தை தந்து காத்தருளும். விதைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரித்தருளும். குருக்களையும் துறவிகளையும் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்து மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்திலே அனுபவிக்கிற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளுவீராக. ஆமேன். புனித பெர்னார்டு ஜபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்டு ஒருவனாயினும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணியரான கண்ணிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையாலே ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதம் சென்று வருகிறோம். கருமம் சேர்ந்து அழுது மாவி ஆகிய நான் ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னி மரியாவின் வணக்க நாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.